ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மம்மிஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் திருக்கை மீன் ரசம் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் மம்மிஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரியே நிறைய சிம்பிளான டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சட்டியில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகு நம்ம ஆட் பண்ணலாம். அப்படியே வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு மிளகு ஆட் பண்ணிடலாம். நம்ம அப்படியே வெங்காயமும் ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிடலாம். அப்புறம் தக்காளியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வீட்டிலே அரைச்ச சாந்து வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. நம்ம புளி தண்ணியை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து அது நல்லா கொதிச்சு வரும்போது திருக்க மீனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து சுக்கு, வெறும் சுக்கை வந்துட்டு நல்லா அம்மியில் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு திருக்க மீன் ரசம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஃப்ரைடே நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மம்மிஸ் டைரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.